ஆண்டுதோறும் தவறாமல் அறிவளை கேட்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு கல்யாண பத்திரிகையிலெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம். உறவுகளும் நட்பும் எல்லாருக்கும் தெரியும், அது என்னங்க சுற்றம்? நம்மை சுற்றி வசிப்பவர்கள் தான் சுற்றம்னு வைங்களேன். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போது உங்களை சுற்றி வசிப்பவர்களையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வரவேற்கிற பழக்கம் நமக்கு காலங்காலமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. சொந்தங்களும் நட்புகளும் நமக்கு 1000 பேர் இருக்கலாங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முதல் சொந்தங்களாய் விளங்குறாங்க. அவசரத்துக்கு அவங்க தான் வந்தாகணும். திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்படும் நிறைய பேரை அவசரமாக மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் சேர்க்குறவங்க அவங்கவுங்க அண்டை வீட்டுக்காரர்கள் தான். குழந்தைங்க அழும்போது ஓடி வந்து அரவணைச்சி அழுகிய புன்னகையாக மாத்துறதும் அவங்க தான். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நற்சான்றிதழ் வழங்குவதும் அவங்க தான். அண்டை வீட்டுக்காரர்களோடு அன்பை வளர்த்து கொள்வது தான் நிம்மதியான வாழ்க்கைக்கே வழி. பக்கத்து வீட்டில் நல்லவங்க வாழும் சூழலை பெறுவது அப்படிங்கிறது நம்முடைய வரம்னே சொல்லலாம். பண்டிகை காலங்களில் அத்தனை வீடுகளோடும் இனிப்புகளை பரிமாறி வாழ்தல் ரொம்ப சுவையான ஒன்று. அண்டை வீட்டுக்காரர்களோடு நல்லுறவு வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிற பல மொழிகள் உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் எல்லா மொழியிலையும் இருக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருந்தால் உன் வீடு கூடுதலாக 100 பவுன் பெறும். செக் நாட்டில் ஒரு பழமொழி இப்படி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு நஷ்டம் இல்லாமல் நாம் அடைகிற லாபம்தான் உண்மையான லாபம். இது ஜெர்மானிய நாட்டில் இருக்கிற ஒரு பழமொழிங்க. பக்கத்து வீட்டுக்காரரே நாம் முகம் பார்த்து கொள்ளும் கண்ணாடி, அப்படி ஒரு பழமொழி பிரிட்டனில் இருக்குதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பந்துக்களை விட மேலானவன், இது அல்பானிய நாட்டு பழமொழிங்க. பக்கத்து வீட்டை விலைக்கு வாங்குறத விட பக்கத்து வீட்டுக்காரன் மனசை ஜெயிக்கிறது தான் ரொம்ப சிறந்தது, இது ரஷ்யா நாட்டு பழமொழிங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே மனக்கசப்போடு இருக்கவங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு வந்தாலும் வாழ்க்கை சுகமாக இருக்காது. சதா பக்கத்து வீட்டுக்காரங்களே நினச்சி பதட்டமாக இருப்பாங்க சில பேர். அவங்களோட செயல்கள் வாழ்க்கை முறை என்று கவனித்து கொண்டே நம்ம நிம்மதியையும் இழப்பாங்க. நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம சுற்றம் சரியாக அமைந்திருந்தால் நல்லதுதானுங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை, பேசிக் கொண்டிருப்பவர் நாராயணமூர்த்தி. அன்பவர்களே, சில பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி சிந்திப்போம். கணேசன் அவர் வாடகைக்கு கூடியிருந்த வீட்டில் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். பக்கத்து வீட்டு பசங்க கிரிக்கெட் விளையாடும்போது பந்து வந்து வீட்டுக்குள்ளே விழுந்துச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டுவார். அவர் வீடு திரும்பும்போது வாசலில் யாராவது வண்டியை நிறுத்தியிருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டுருவார். இப்போ கணேசன் சொந்த வீடு கட்டிட்டு அங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு வந்துட்டார். ஆனாலும் பழைய வீட்டுக்கு இன்னமும் நிறைய லெட்டர்ஸ் வருது. முன்னணி கிரிக்கெட் விளையாடின பக்கத்து வீட்டு பசங்க யாராவது அவரை தேடி வந்து பழைய அட்ரஸுக்கு இந்த லெட்டர் வந்து அங்கிள் என்று கடிதங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் கோணி குறுகி தான் போகிறார். இப்போ அவர் அக்கம் பக்கத்து வீடுகளை அணுகிற அணுகுமுறையே மாறி இருக்குன்னா பாருங்களேன். சரஸ்வதி பாட்டிக்கு அடுத்த வீட்டு அம்புஜம் ஊருக்கு கிளம்புனா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு கூட பால் வாங்கி வச்சுக்க பிடிக்காது. அச்சேஜோ எங்கள் ஃப்ரிட்ஜில் இடமே இல்லையே அப்படின்னு கையை அடிச்சிடுவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்கு வர லெட்டர்ஸ், நியூஸ் பேப்பர், பால் பாக்கெட் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சு கொடுக்குற பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய பேர் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அடுத்த வீட்டுக்கு புதுசாக குடியிருந்த சித்ரா கிட்ட பத்மா கண்டிப்பாக சொன்னார், எங்கள் வீட்டு வேலைக்காரியை வச்சுக்காதம்மா, அப்புறம் எங்களுக்கு தொந்தரவாக போயிடும். இந்த காலத்தில் வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே குதிரை கொம்பாக இருக்கு. ஆனால் புதுசாக குடி வர்றவங்களுக்கு மளிகை எங்கே வாங்கலாம், பால்காரர் யாரு, கேஸ் ஏஜென்சி எங்கே இருக்கு, எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நல்லவங்க நாட்டில் இருக்குதானே செய்கிறாங்க. ராமநாதன் ரொம்ப கோபக்காரர். அட்ரஸ் மாதிரி தப்பாக அவர் வீட்டுக்கு ஏதாவது கடிதம் வந்துச்சுன்னா உடனே கிழிச்சு போட்டிருப்பார் கோபத்தில். உள்ளே செக் இருந்ததா, இன்டர்வியூ லெட்டரா, யாருக்கு வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அட்ரஸை ஒழுங்காக கொடுக்காத அவங்க தப்பு தானே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தவறுதலாக நல்ல விளாசத்துக்கு வந்த தபால்களை சரியான இடம்படி சென்று கொடுக்குற நல்ல மனிதர்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்களே, யோசிப்போம். ராகினியோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. விஷயம் தெரிஞ்சு அறக்க பறக்க மருத்துவமனைக்கு ராகினி ஓடுனாங்க. பதட்டத்தில் வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுக்க மறந்துட்டாங்க. ஏன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து திரும்பி வர்ற பையன் என்ன செய்வான் அப்படிங்கிற கவலை ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் அவங்களுக்கு தோணுச்சு.
பகலிரத்தோட திரும்பி வீட்டுக்கு வந்தபோது மணி 7:00. ஆனால் பக்கத்து வீட்டில் பையன் உட்காந்து ஹார்லிக்ஸ் குடிச்சு நிம்மதியாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தான். இப்போ ரொம்ப நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க ராகினி. சொந்த வீட்டில் சாப்பிட அடம் பிடிக்கிற பல குழந்தைகள் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிடும் பார்த்துருக்கோம் தானே. நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுங்க. எப்பவும் காலையில் பரபரப்பாக ஆஃபீஸ் கிளம்புற அவர் ரொம்ப சோர்வாக வீட்லேயே இருக்கிறத இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தார். விஷயம் தெரிஞ்சவரை நான் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரே வாரத்தில் தனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் அவரை வேலைக்கு சேர்த்து விட்டார். யோசிச்சு பார்ப்போம், பையனுக்கு வேலை பாதுகாப்பு தருவதைப் போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க தாங்க பாதுகாப்பு அரண்கள். தோழமை, நட்பு, பாசம், கஷ்டத்துக்கு உதவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வீட்டை ரொம்ப அற்புதமான சூழலை மாற்ற முடியுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாம் பழகிறத பார்த்தே நம்ம குழந்தைகளும் பாதுகாப்பு, பரந்த மனப்பான்மை, விட்டு கொடுத்தல், இந்த மாதிரி எத்தனையோ நல்ல குணங்களோடு வளருவாங்க. அன்பு கொடுக்க கொடுக்க அட்சய பாத்திரம் போல வளரும். அன்பை பெறுபவர்களும் அன்பை கொடுப்பவர்களும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷம்.